பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்ப பார்த்தாலும் போன் பிசினஸ் இருக்கீங்களே. பெத்த பொண்ணு ஒருத்தி வீட்டுல கல்யாணம் ஆகாம இருக்காளே, அவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நானும் எவ்வளவோ அவகிட்ட பேசி பாத்துட்டேன், ஆனா அவ அந்த விக்கி தான் வேணும்னு அவ மட்டும் இல்லாம நம்மளே சேர்த்து கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கா. இப்படியே எவ்வளவு நாளைக்கு தாங்க போகிறது? அவளுக்கும் வயசாயிட்டே போதும்ல, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும்ல. நான் அவளை பத்தி யோசிக்காம இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? இருக்கிற எல்லா பிசினஸ் பிரச்சனை எல்லாம் ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு 24 மணி நேரமும் இரவு பகலா நான் ஸ்வேதாவை பத்தின நினைப்போட மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. இந்த உலகத்திலேயே ஏன் உன்னை விடவும் ஸ்வேதா மேல எனக்கு அக்கறை அதிகம். அதனால அவளுக்கு என்ன செய்யணும் எப்ப செய்யணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளுக்கு வயசு ஆயிட்டே போகுது இல்ல? ஒண்ணுமே இல்லாதவங்க கூட பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்ததும் நெட்டையோ குட்டையோ யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா நம்ம கிட்ட எல்லாம் இருந்தும் நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கோம். நம்ம முகத்துக்கு முன்னாடி யாரும் பேசலைனாலும் முதுகுக்கு பின்னாடி இவ்வளவு வயசாயிருச்சு இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசுறாங்க. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கார்த்திகா, ஊருன்னு இருந்தா பேசதான் செய்யும், என்னைக்குமே ஊர் வாயை மூட முடியாது. ஊருக்கு என்ன, நாம நல்லா இல்லைனாலும் குறைதான் சொல்லும், நாம நல்லா இருந்தாலும் குறைதான் பேசும். ஊர் வாய விடுங்க, எனக்கே பயமா தாங்க இருக்கு. புரியல, உனக்கு என்ன பயம்? இப்படியே எத்தனை நாளைக்குதான் ஸ்வேதா அந்த விக்கிக்காகவே காத்துட்டு இருப்பா? கார்த்திகா, நான் சில விஷயங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பேச வைக்கிற, சொல்ல வைக்கிற. சரி இருக்கட்டும், பரவாயில்ல கேட்டுக்க. நானும் ராஜு இத பத்தி ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அப்பா, நான் சேர்த்து வைப்பேன். அப்பா சூப்பர் பா, இதனை எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னடா நீ அப்பாவுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமைடா. சின்ன வயசுல இருந்தே நீ அப்பா கிட்ட கேட்டு ஏதாவது உனக்கு கிடைக்காம இருந்திருக்க. விக்கியும் அப்படிதான், உன்னையும் விக்கியையும் நான் சேர்த்து வைப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப ராஜமோகனோட குடும்பமும் என் கையில. இன்னும் சொல்ல போனா உன்னையும் என்னையும் விட விக்கி அஞ்சலியும் பிரிக்கிறதுல ராஜமோகன் தான் ரொம்ப முனைப்பா இருக்கான். ஏன்னா அவன் சொத்து அவனுக்கு திரும்ப வேணும்ல. சோ நீ கவலையே படாத, உன் விக்கி உனக்கு தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you, Pa. Thank you so much. நான் வரேன். எங்கடி கிளம்பிட்ட? ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேம்மா. சரி பாத்துப்போம். சரிம்மா, பாய் பா. அவ ஏற்கனவே விக்கி மேல பைத்தியமா தான் இருக்கா. இப்ப நீங்க வேற விக்கி உனக்கு தான் சொல்லி இன்னும் ஆழமா அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குமாங்க? நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நான் என் உயிரை கொடுத்தாவது இதை நடத்தி காட்டுவேன். விக்கி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். Come on.
டிரஸ் மாத்தணும்னு சொல்லிட்டே இருக்கேன், இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. வெளியில போங்க விக்கி. ஏய், எதுக்குடி இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நான் டிரஸ் மாத்தணும்னு சொல்ற, வெளியில போகாம இங்கேயே நிக்கிறாரு. ஏய், யார் அவரு? உன் புருஷன் தானே? நீ டிரஸ் மாத்தும் போது அவரு உள்ள இருந்தா என்ன?